Hello friends, welcome to Indie Jobs Mail. Airports Authority of India la Southern Region la irukkuravanga mattum apply pannakoodiya oru notification announce pannirukanga. Southern Region appadina adula Tamil Nadu, Andhra Pradesh, Telangana, Karnataka, Kerala, Pondicherry, Lakshadweep indha state la irukkuravanga mattum apply pannikalam friends. அது என்ன போஸ்டிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஏஜ் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, ஸோ எவ்வளோ வேகன்சி இருக்குது, செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் என்னென்ன இருக்கும், அது எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம நோட்டிஃபிகேஷன் மட்டும் நம்ம பார்க்கலாம். செப்டம்பர் 1 நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். அன்னைக்கு இதுக்கான அப்ளை வீடியோ கண்டிப்பாக நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் டேட் 30 செப்டம்பருக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடணும். போஸ்டிங் பாருங்கள், ஜூனியர் அசிஸ்டன்ட் ஃபயர் சர்வீஸ், ஜூனியர் அசிஸ்டன்ட் ஆஃபீஸ், சீனியர் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ், சீனியர் அசிஸ்டன்ட் அஃபீஷியல் லாங்குவேஜ். ஸோ இந்த ஒரு ஒரு போஸ்ட்டுக்கான டோட்டல் வேகன்சி கம்யூனிட்டி வைஸ் வேகன்சி காட்டியிருப்பாங்க, செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஜூனியர் அசிஸ்டன்ட் ஃபயர் சர்வீஸ் ஆஃபீஸ் இது ரெண்டுத்துக்கும் பார்த்திங்கன்னா 31,000 பேசிக் சாலரி இருக்கும். சீனியர் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸு ஆஃபீஷியல் லாங்குவேஜ் இது ரெண்டுத்துக்கும் பார்த்திங்கன்னா 36,000 மந்த்லி சாலரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 1 lakh வரையும் நீங்கள் சேலரி ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இம்பார்ட்டன்ட் டேட் பாருங்கள், செப்டம்பர் 1 நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் டேட் 30 செப்டம்பருக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சணும். செப்டம்பர் 1 அன்றைக்கி இதுக்கான அப்ளை வீடியோ நம்ம சேனலில் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆன்லைன் எக்ஸாமினேஷன் டேட்டு, ஹால் டிக்கெட்டு இது எல்லாமே ஏர்போர்ட்ஸ் அதாரிட்டி ஆஃப் இந்தியா வெப்சைட்டில் அஃபிஷியலாக போஸ்ட் பண்ணுவாங்க. அந்த அப்டேட் வரப்போ நம்ம கிளியராக பார்க்கலாம். ஸோ உங்கள் பேசிக் சேலரி போக டிஎன்எஸ் அலவன்ஸு, DA, HRA, அதர் பெனிஃபிட்ஸு, அதாவது CPF, கிராட்டிவிட்டி, சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீமு, மெடிக்கல் பெனிஃபிட்ஸு இதெல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் ஆகி ரெகுலராக ஒர்க் பண்ணால் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் அலவன்ஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏஜ் க்ரைட்டீரியா பாருங்கள், 18 to 30 இயர்ஸ்க்குள்ளே இருந்தால் அப்ளை பண்ணலாம், 30க்குள்ளே இருந்தால் அப்ளை பண்ணலாம். இன்கேஸ் 30க்கு மேலே ஏஜ் பாரைட்டாக பிரச்சனை இல்லை. SC ST 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் 35 இயர்ஸ் வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். OBC 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் 33 இயர்ஸ் வரையும் அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கலாம். ஸோ மெயினாக இந்த டேட் ஆஃப் பர்த்து 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதன் பிரகாரம் தான் நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ 10th மார்க் ஷீட்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதன் பிரகாரம் தான் நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ஜூனியர் அசிஸ்டன்ட் ஃபயர் சர்வீஸ் இதுக்கு நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணி 3 இயர்ஸ் ரெகுலர் டிப்ளமோ கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும். எதுலன்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், ஃபயர் இந்த டிசிப்ளினில் 3 இயர்ஸ் ரெகுலர் டிப்ளமோ கோர்ஸ் முடித்து 50% மார்க்ஸ் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆர் அப்படி இல்லைன்னா 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணி ரெகுலர் மட்டும்தான் எலிஜிபிள், வித் 50% இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ ஒன்று மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், ஃபயர் டிசிப்ளினில் டிப்ளமோ முடித்து 50% மார்க்ஸ் இருக்கணும். அப்படி இல்லைனா 12th ஸ்டாண்டர்ட் முடித்து 50% மார்க்ஸ் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த 50% மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஓவரால் பர்சன்டேஜ் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஒரு சப்ஜெக்ட்லையும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஓவராலாக 50% இருந்தால் போதும், நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது போக டிரைவிங் லைசன்ஸ் கட்டாயம் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். 3 விதமான டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க, இதில் ஏதாவது ஒரு லைசன்ஸ் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். 1 ஹெவி வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும், அப்படி இல்லைனா மீடியம் வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும், அதை எடுத்து 1 வருஷம் ஆயிருக்கணும். அப்படி இல்லைனா லைட் வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸ் எடுத்து 2 வருஷம் ஆயிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த 3 ஏதாவது ஒரு டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். 1 ஹெவி வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா மீடியம் வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம், அதை எடுத்து 1 வருஷம் ஆயிருக்கணும். அப்படி இல்லை எங்கிட்ட லைட் வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது நான் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம், பட் அது எடுத்து 2 வருஷம் ஆயிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3 ஏதாவது ஒரு டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி லேர்னர் லைசன்ஸ் வந்து 1 மாதத்துக்கு தருவாங்க இல்லையா, ஸோ அது இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஒரிஜினல் டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், அதை தான் இங்கே சொல்லியிருப்பாங்க. டெம்பரரி லேர்னிங் லைசன்ஸ் வில் நாட் பி அக்செப்டட். இப்போ ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கும், அதுக்கு ஐசைட் போத் மென் அண்ட் உமனுக்கு கொடுத்துருப்பாங்க, செக் பண்ணிக்கோங்க. நைட் பிளைண்ட்லெஸ் இருந்தால் ஆப்ஷன் காட்டியிருப்பாங்க. ஸோ இதுக்கு ஸ்பெக்ஸ் போட்டவங்க அப்ளை பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இயரிங்கு நார்மலாக இருக்கணும், ஸ்பீச்சும் பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கணும். மென் அண்ட் உமனுக்கான ஹைட்டு வெயிட்டு காட்டியிருப்பாங்க. மென்னுக்கான ஹைட்டு பார்த்திங்கன்னா 167 சென்டிமீட்டர் இருக்கணும், உமனுக்கு வந்து 157 சென்டிமீட்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ செஸ்ட்டு ஃபார் மேல்ஸ் நார்மல் பார்த்திங்கன்னா 81 சென்டிமீட்டர் எக்ஸ்பென்ஷன் இருக்கணும், மினிமம் எக்ஸ்பென்ஷன் 5 சென்டிமீட்டர் இருக்கணும். ஸோ வெயிட் பாருங்கள், ஃபார் மேல்ஸ் 55 kg, ஃபீமேல்ஸ் வந்து 45 kg வந்து கொடுத்துருப்பாங்க. ரிலாக்ஸேஷன் இருக்கா இல்லைன்னு தெரியல, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து ஜூனியர் அசிஸ்டன்ட் ஆஃபீஸ், இது வந்து கிராஜுவேட் வித் டைப்ரைட்டிங், இங்கிலீஷ் டைப்ரைட்டிங் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி ஆப்ஷனல் ஃப்ரெண்ட்ஸ், ஹிந்தி ஆப்ஷனல், இங்கிலீஷ் தெரிஞ்சால் போதும், நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ உங்கள் டிசிப்ளின் ரிலேட்டாக ஒரு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருப்பாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் எனக்கு 1 இயர் இருக்குது நான் ட்ரை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சீனியர் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ்,
ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் பிகாம் முடிச்சு கம்ப்யூட்டர் ட்ரைனிங் 3 to 6 month கோர்ஸ் முடிச்சு அதுக்கான சர்டிஃபிகேட் இருந்தால் அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா இதிலையும் உங்கள் டிசிப்ளின் ரிலேட்டடாக 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருப்பாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். சீனியர் அசிஸ்டன்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி கேட்டிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹிந்தியில் இதுக்கு நம்ம அப்ளை பண்ண முடியாது, ஸோ இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஒரு போஸ்ட்டுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் சிலபஸ் கிளியராக காட்டியிருப்பாங்க. சிலபஸ் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் கம்பைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க, நீங்கள் வெப்சைட்டில் செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே பாருங்கள் செலெக்ஷன் ப்ராசஸ் அண்ட் சிலபஸ் ஜூனியர் அசிஸ்டன்ட் ஃபயர் சர்வீஸ். இதுக்கு ஸ்டேஜ் ஒனில் ரிட்டன் எக்ஸாம் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும், 2 மணி நேரம் கணக்குவாங்க. ஸோ மொத்தம் 100 கொஸ்டின் இருக்கும், 100 மார்க் ஃப்ரெண்ட்ஸ். அதில் இந்த யூஆர் இடபிள்யூஎஸ் ஓபிசி 50 மார்க்ஸ் மினிமம் எடுக்கணும், எஸ்சி 40 மார்க் எடுத்தால் போதும். ஸோ அதுக்கான சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. சிலபஸ் பாருங்கள் உங்கள் சப்ஜெக்ட் ரிலேட்டடாக ஒரு 50 கொஸ்டின்ஸ் வரும், ரிமைனிங் 50 கொஸ்டின் வந்து இந்த ஜென்ரல் நாலேஜு இன்டெலிஜென்ஸு ஆப்டிடியூடு இங்கிலீஷு இதிலேருந்து ரிமைனிங் 50 கொஸ்டின் வரும். ஸோ டோட்டலாக 100 கொஸ்டின். அதுக்கடுத்து ஸ்டேஜ் டூவில் பாருங்கள் ஃபிசிக்கல் எண்டூரன்ஸ் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் வந்து ரன்னிங்கு, ரோப் கிளைமிங்கு, போல் கிளைமிங்கு, லேடர் கிளைமிங்கு இதெல்லாமே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு பார்த்திங்கன்னா ஈச் டெஸ்ட்டு கேரிஸ் மேக்ஸிமம் 20 மார்க் வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கான ரெக்குயர்மெண்ட்ஸ் மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ்க்கு செப்பரேட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் ரோப் கிளைமிங்கு அதுக்கான ரெக்குயர்மெண்ட்டு, அதே மாதிரி ரன்னிங்கு, லேடர் கிளைமிங்கு அதெல்லாம் வந்து நீங்கள் எவ்வளோ செகண்டில் கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லி டேபிளர் காலமில் மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருக்கும் செப்பரேட்டாக கொடுத்துருப்பாங்க, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு போஸ்ட்டுக்கும் எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, சிலபஸ் என்ன அதெல்லாமே வந்து கிளியராக கொடுத்துருப்பாங்க, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் ரொம்பவே அதிகம் ஃப்ரெண்ட்ஸ், 1000 ரூபீஸ் கொடுத்துருக்காங்க. இது யார் பே பண்ணணும்னா யூஆர் ஓபிசி இடபிள்யூஎஸ் கேட்டகரி மட்டும் 1000 ரூபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். உமன்ஸு, எஸ்சிஎஸ்டி, எக்ஸ் சர்வீஸ் மேனு, டிசேபிலிட்டிஸு இவங்களுக்கெல்லாம் அப்ளிகேஷன் ஃபீஸில் நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். பட் எல்லாருமே 90 ரூபீஸ் கட்டாயம் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எதுக்கு ப்ரோ அப்படின்னா ஹெல்த் அண்ட் ஹைஜின் அரேஞ்ச்மெண்ட் ஃபார் COVID-19. ஸோ அதுக்காக 90 ரூபீஸ் எல்லாருமே காமனாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் வந்து செப்டம்பர் 1லேருந்து தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். லாஸ்ட் டேட் 30 செப்டம்பருக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிளியராக கொடுத்துருப்பாங்க. அப்ளை பண்ணுறப்ப இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் இதெல்லாமே கரெக்டாக கொடுங்க. ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் அப்படின்னா ஃபோட்டோகிராஃபு, சிக்னேச்சரு. ஃபோட்டோகிராஃப் பார்த்திங்கன்னா 100 KB மேக்ஸிமம், 100 KB இருக்கணும். சிக்னேச்சரும் 100 KB இருக்கணும். ஸோ என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு பார்த்திங்கன்னா உங்கள் 10th மார்க்ஷீட்டு, குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, டிசேபிலிட்டியாக இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து டொமிசியல் சர்டிஃபிகேட்டு, இன்கம் சர்டிஃபிகேட்டு, டிரைவிங் லைசன்ஸு, லைட்டு, மீடியம், ஹெவி இந்த மூணுத்தில் ஏதாவது ஒரு லைசன்ஸ் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் இருந்தால் அதையும் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாமே நீங்கள் ரெடியாக ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கான சைஸ் ஃபார்மேட் எல்லாமே நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருப்பாங்க, செக் பண்ணி பாருங்க. ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக நான் அப்ளை ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். மெயினாக இந்த தமிழ்நாடு, ஆந்திரப்பிரதேஷ், கர்நாடகா, கேரளா இந்த ஸ்டேட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் வந்து இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சென்னையில் தான் அப்பாயின்மெண்ட் இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.